நான் வந்து வாடகை கொடுக்குற காசுல வந்து நான் வந்து இஎம்ஐ கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாரோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வீடு வேணும்னாலும் நம்ம கட்டி கொடுக்குறோம். என்னன்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ஏன் எதனால இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியுதுன்னா நம்ம வந்து 50 acres நம்ம அவுட் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். 50 acres வந்து நம்ம வந்து அவுட் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணதுனால, பட் இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட், இது நம்மளே டெவலப் பண்றோம், நம்மளே மார்க்கெட்டிங் பண்றதுனால உங்களுக்கு டைரக்டா உங்களை நம்மளோட அதாவது அவுட்ரைட்ல இருந்து நாங்கள் கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த ப்ரைஸ் எங்களால் கொடுக்க முடியுது. ஃபேஸ்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 weeks தான் சார் மேக்ஸிமம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வர்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிட்டு போயிட முடியும், இல்லாட்டி இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் ஒன்ல வந்து நம்ம எல்லாரும் வந்து புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்தின் அ மந்த் புக் பண்ணி ரெஜிஸ்டர் கூட ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு 200 rupees அப்ரிசியேஷன் ஆகிருக்கும். காய்ஸ் எதுவுமே வேணாம், இங்கே வந்தீங்க இவங்க முன்னாடி கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இடம் வாங்குறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து கட்டி முடிச்சு சாவி கையில் கொடுக்குற வரை இவங்க பொறுப்பு. வீடுக்கு எவ்வளோ வருது சார்? வீடு வந்து வீடும் இதே தான் சார், ஒரு 12 lakh வச்சாங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கலாம். 1 BHK 2 BHK கட்டிக்கலாம் சார். 2 BHK? ஆமாம். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் அலைய வேண்டியது அவசியமே இல்லை. ஸோ நீங்க அமௌண்ட்டுக்காக எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது, மேமே அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லா பேத்துக்குமே உங்களால் பண்ணி கொடுக்க முடியும், எல்லா ப்ரொஃபைலுக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே, நீங்க எந்த ஜாப் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு இங்க வீடு வாங்குறது ரொம்பவே ஈஸி தான். சரி ஓகே மேம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 1 month முன்னாடி இந்த இடத்த பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பட் இந்த இடம் இப்போது ஃபுல்லாக சேல் ஆயிருச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10-15 தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து இவங்க இதை ஒட்டியவோ ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே இவங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மேம் மட்டாங்க, மேம் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகே ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டோம் இல்லையா, சோ அதை பாக்கும்போது இப்போ ரொம்பவே அப்டேட் ஆயிருக்கு. எங்க மேம்? எஸ் 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 என்னென்ன மாதிரி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரோடு போட்டுருக்காங்க, வேற ரோடு பண்ணிருக்காங்க, அண்ட் தென் வந்து பிளாட்ஸ் வந்து ஃபேஸ் 2 வந்து ஓபன் பண்றதுக்கான வர்க்லாம் நடந்துட்டு இருக்கு, ஃபுல் ஃபிளஜ்ல நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி போர் பண்ணியாச்சு, போர் பண்ணியாச்சு, நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா. அந்த போர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்ஸ்க்கு வந்து பைப்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு டாப் கனெக்ஷன்ஸோட உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு அதுக்கான போர் ரெடி ஆயிடுச்சு. போர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரியான எல்லா வர்க்ஸும் இருக்கு, ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ல வர்க் நடந்துட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் 3 போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் சொல்லிருந்தோம் வர போறதுன்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிடும். பிளாக் டாப் ரோட் அண்ட் தென் வந்து பிளாட்டோட அந்த சொல்லிருந்த அந்த பைப்லைன் கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் இபி வாட் எவர் எல்லாமே வந்து காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது கண்டிப்பா அப்டேட் ஆயிடும். எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம், போட்டு ஒரு 1 மந்த் இருக்குமா மேம்? கரெக்டா 4 வீக்ஸ் ஆகுறது. அது 1 மந்த் தான் இருக்கும். அந்த 1 மந்த்துக்குள்ள ரோடு போட்டாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா போர் போட்டாங்க, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை விட இங்கே மேக்ஸிமம் எல்லா பிளாட்டுமே சேல் ஆயிருச்சு. எஸ் அஃப்கோர்ஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 226 பிளாட்ஸ் வந்து ஃபேஸ் 1ல. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 198 பிளாட்ஸ் சோல்ட் அவுட். சோல்ட் அவுட் இன்னும் 26-27 பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு, அதுவும் இன்னைக்கு சோல்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கால் பண்ணி பாருங்கள், ஃபேஸ் 1க்கு நீங்கள் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி பாருங்கள், இங்கே இருந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. பட் இப்போ ஃபேஸ் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஓகே அஃப்கோர்ஸ். எஸ் சரி ஓகே. ஓகே மேம், ஃபேஸ் 1 ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கும். புதுசாக வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ஒன்றுமே புரியாது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேண்ட் பேர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ். ஓகே சார், நான் ஃபஸ்ட்டு என்ன நம்மளோட கம்பெனி பற்றி சொல்லிடுறேன். ஸோ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து டி நகரில் லொக்கேட்டடாக இருக்குது, 3 floors நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. ஓகே ஆஃபீஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பேர் வந்து மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், ஏன்னா இது வந்து எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, அது வந்து 50 acres ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இது டோட்டலாக. ஸோ இந்த 50 acres ஃபேஸ் 1 சொல்லிட்டு 9.5 acres வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக 226 பிளாட்ஸில் 198 பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற பிளாட்ஸ் அதுவும் நாங்கள் இன்றைக்கே சேல் பண்ணிடுவோன்றது நம்ம க்ரௌட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்றைக்கும் அதுவும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 2 போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடுவாஞ்சேரி.
இந்த குடுவாஞ்சேரியில இருந்து அடுத்த ஒரு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா காயிராம்பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காயிராம்பேடு ஜங்ஷன் வந்து அதுல இருந்து நம்மளோட சைட் வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒன்று அடுத்த இந்த காயிராம்பேடு வரைக்கும் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதோட டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊரப்பக்கம்ல வந்து சிஎம்பிடி ஃபேஸ் டூ வர்றது இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 87.9 acres வந்து சிஎம்பிடி ஃபேஸ் டூ கில்லாம்பாக்கம்ன்ற வில்லேஜ்ல வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளோட சொல்லியிருந்த காயிராம்பேடு குடுவாஞ்சேரி காயிராம்பேடு வழியா உங்களுக்கு திருப்போரூர் ஓஎம்ஆர் ஈஸியார் பாண்டிச்சேரி கடலூர் போறதுக்கான எல்லா பஸ்ஸஸுமே நமக்கு நம்மளோட காயிராம்பேடு வழியாக தான் போக போகுது. ஸோ அதனால அந்த அளவுக்கு ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம கொடுக்கறத வந்து வியூ பண்ணி பார்க்கட்டும் எந்த அளவுக்கு வந்து சிஎம்பிடி ஃபேஸ் டூ ரெடியாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 feet ரோடாக வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 100 feet ரோட்லேருந்து நம்மளோட சைட் எவ்வளோ பக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 100 லோடு வருது, அதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ வேல்யூவான ஒரு சைட் அப்படின்றத பார்த்துக்கங்க. ஏன்னா 220 பிளாட்டில் 198 ஆல்மோஸ்ட் 200 சரியாச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஸ்பாட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம், நம்ம ஃபேஸ் ஒன் பார்த்தோம், அது ஆல்ரெடி போர் போட்டு தண்ணி வந்துருச்சு சொல்கிறீங்க. இப்போ ஃபேஸ் டூ இருக்கு இல்லையா, அதில் வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்கும்? எஸ், அதாவது இந்த லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் கிடையாது. மழை வந்து தண்ணி நீக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேயே இது கிடையாது. நான் ஏன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல வரல, இந்த லொக்கேஷனில் வந்து இந்த குடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வாட்டர் லாக் வந்து கிடையாது. இந்த ஏரியா பொறுத்தவரை வாட்டர் லாக் கிடையாது. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 feetலேயே உங்களுக்கு வாட்டர் இருக்கு, 20 அடியிலே வாட்டர் இருக்கு. வாட்டர் யாராவது டேஸ்ட் பண்ணணும், அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஆல்ரெடி நம்ம போரும் போட்டாச்சு. ஸோ இந்த டேப் கனெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா வாட்டரும் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இது இல்லாமல் நம்ம பிளாட்ல வேற என்னென்ன வருது? நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேஸ் ஒன்க்கு நம்ம என்ன கமிட் பண்ணோமோ அதுதான். என்னென்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் உங்களுக்கு கொடுத்துருவோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் ஏபி அது வந்துடும். அப்புறம் டேப் கனெக்ஷன்ஸ் இல்லையா, எவ்ரி பிளாட்ஸ்க்குமே வந்து இந்த டேப் கனெக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 30,000 liters வந்து டேங்க் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம வாட்டர் டேப் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவோம். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இபி லைனும் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். அண்ட் வந்து இந்த காம்பவுண்ட் வாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஆக்சுவலி ஃபேஸ் ஒன்ல பார்த்தா அப்படின்னா மொத்தமாக 235 பிளாட் சொன்னீங்க. எஸ் ஃபேஸ் டூவில் எத்தனை பிளாட் இருக்குது? ஃபேஸ் டூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 61 பிளாட்ஸ் சார். 61 பிளாட்டு தான் கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் சார். சும்மா ரொம்ப ஒரு வேல்யூபிளா ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு மெட்ரோ இருக்கு. ஆமா, ரைட். அந்த ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப குடுவஞ்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. குடுவாஞ்சேரி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ எடுத்துட்டு எஸ் அது வந்துடுத்துனா ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு மெட்ரோ வந்துடும். மெட்ரோ வந்துச்சுன்னா 5 kilometers அந்த ரேடியேஷனில் அவங்களே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதெல்லாமே வந்து 3-5 years உங்களுக்கு இதில் வந்துடும். அப்போ வரும்போது இந்த இடத்துல இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாது, அது ஒரே விஷயம்தான்.
ஓகே பிரைஸ் அப்படின்னு சொன்னீங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் என்ன போயிட்டு இருக்கு? ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நாங்கள் நிறைய சொல்லியிருந்தேன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே இந்த சரௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2300 2500 வரைக்கும் போயிட்டு இருக்கு ரீசேல் பிளாட்ஸ் மீ. ஓகே அப்படி இல்லை நீங்களுக்கு வந்து நம்மளோட ப்ரைஸில் வாங்கணும்னா இங்கிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இன்டீரியராக போனால் மட்டும்தான் நம்மளோட ப்ரைஸ் கொடுக்க முடியும். ஓகே ஓகே என்னன்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ஏன் எதனால் இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியுதுன்னா நம்ம வந்து 50 acres நம்ம அவுட் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே 50 acres வந்து நம்ம வந்து அவுட் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுனால அது மட்டும் இல்லாமல் இது எங்களோட ஓன் ப்ராஜெக்டா. ஓகே ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, டெவலப் பண்ணுறது ஒருத்தராக இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒருத்தராக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-500 ருபீஸ் வந்து எக்ஸஸாக சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300-500 ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும். பட் இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட், இது நம்மளே டெவலப் பண்ணுறோம், நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு டைரெக்டாக உங்களை நம்மளோட அதாவது அவுட்ரைட்லேருந்து நாங்கள் கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த ப்ரைஸ் எங்களால் கொடுக்க முடியுது. 1800 நம்ம ஃபேஸ் ஒன் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 2000 ருபீஸ்க்கு ஃபேஸ் டூ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா 200 கூடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இப்போ வந்து இந்த ஃபேஸ் ஒன்ல வந்து நம்ம எல்லாரும் வந்து புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்தின் அ மந்த் புக் பண்ணி ரெஜிஸ்டர் கூட ஆகல, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு 200 ருபீஸ் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. கூடி இருக்குல்ல? ஆமா சோ இங்க ஆல்ரெடி ஆல்ரெடி வாங்கிருப்பாங்களே, பிளாட் வாங்கிருப்பாங்க இல்லையா, 1800 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிருப்பாங்க. இப்ப சேல் பண்ணோம்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு செல் பண்ணோம்னா 2000 செல் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே வேல்யூ கூடி இருக்கு. எஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் இது வரைக்கும் வருது இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட 2500-2700 அந்த ரேஞ்சில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா ஃபேஸ் ஒன்ல வாங்கினவங்களுக்கு ஃபேஸ் டூவில் வாங்கினவங்களுக்கும் எவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குன்றத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. எப்பவுமே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூலேயே எடுக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ். ஆக்சுவலாக இது வெரி ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸ். இந்த லொக்கேஷனில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆன ஒரு மெயின் ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ப்ரைஸ் தான், ப்ரைஸ் தான். எஸ் ஆனால் இதுக்கு பக்கத்தில் பார்த்தா நிறைய பிளாட் இருக்குது, எல்லாமே 2300-2500 அதுக்கு மேலே தான் போகுது. ஸோ இங்கே மட்டும் தான் 2000 செல் பண்ணிட்டு ஃபேஸ் டூவை, ஃபேஸ் ஒன்று 1800 செல் பண்ணாங்க, ஃபேஸ் டூ 2000 செல் பண்ணிட்டு. சரி ஓகே மேம், இப்போது ஒரு லேண்டு வாங்குறவங்க லேண்டு மட்டும் வாங்கணுமா இல்லை வீடாக கூட நம்மகிட்ட வாங்கிக்கிற முடியுமா? எஸ் சார், இப்போது லேண்ட் அப்படின்னு நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1,200,000 ஒரு லேண்ட் வந்துடும். ஓகே சில பேர் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், இப்போ வந்து எனக்கு ஒரு லேண்டை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு கட்டின வீடோடு எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், வீடு கட்டியே நான் குறியிடுற மாதிரி இருக்கேன், நான் வந்து வாடகை கொடுக்குற காசில் வந்து நான் வந்து இஎம்ஐ கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாரோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடு வாங்கியே ஆகணும், ஒரு குடிசை வீடாவது நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்குன்னு ஒரு மாடி வீடாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வீடு வேணும்னாலும் நம்ம கட்டி கொடுக்குறோம், கட்டி கொடுக்குறோம், வீடும் கட்டி தருவோம், வில்லாவும் கட்டி தரும். தனி வீடுங்கிறது வெறும் கிரவுண்ட்ல மட்டும் இருக்கிறது வந்து வீடுன்னு சொல்லுவாங்க. வில்லா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டியூப்ளக்ஸ் ஹவுஸ் கீழ இருந்தே மாடிப்படி வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போக பாருங்க, அது வந்து வில்லா. வில்லா இருக்கு, பென்ட் ஹவுஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அதுல கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் கஸ்டமைஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீங்க வரீங்க, பிளாட்டை சூஸ் பண்றீங்க, இதுதான் உங்க பிளாட்னா அதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு தரும், வீடுக்கு ஒரு 2-3 டயக்ராம் போட்டு தரும், உங்களுக்கு எதுன்னு செலக்ட் பண்ணுங்க, இமீடியட்டா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம், வீடு கட்டுறோம், அழகா குடியிருங்க. சோ அவங்க தனியா இன்ஜினியர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கஸ்டமர் எதுக்குமே அலைய வேண்டியதில்லை, எல்லாருமே அவங்களோட டோர் ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே நீங்க பாத்துக்கணும், அது பாத்துக்கங்க. ஆஃப் கோர்ஸ் சோ காய்ஸ், எதுமே நான் இங்க வந்தீங்க உங்க கூட கான்டாக்ட் பண்ணீங்க அப்படினா இடம் வாங்குறதுல இருந்து வீடு கட்டறதுல இருந்து கட்டி முடிச்சு சாவி கையில கொடுக்குற வரை இவங்க பொறுப்பு. ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே மேம், இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஏன்னா லேண்டு சொல்றீங்க 1,200,000 சொல்றீங்க, வீடுக்கு எவ்வளோ வருது சார்? வீடு வந்து வீடும் இதே தான் சார், ஒரு 1,200,000 வச்சாங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கலாம். 1 BHK 2 BHK கட்டிக்கலாம் சார். 2 BHK? ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK கட்டி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக பண்ணுறீங்க. 24 lakhs 2 BHK ஹவுஸ் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே சரி ஓகே மேம். ஸோ ஓகே மேம், 24 lakhs 2 BHK ஓட வீடு கிடைக்கிது, 1,200,000 இடமும் வாங்கிட முடியும். ஸோ இது இருந்தாலுமே இப்போது நம்ம மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? எஸ் இருக்கு. இப்போது கஸ்டமர் வந்து 1,00,000
₹100,000 பிளாட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த போது அந்த மனைக்காக ஒரு புக்கிங் அட்வான்ஸா ஒரு 1 lakh கொடுத்துட்டா போதும் சரிங்களா. அதுக்கப்புறமா அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி லோன் எங்ககிட்ட 15 banks வந்து டைப் இருக்கு. 15 banks வந்து இன்கேஸ் சிபில் கொஞ்சம் போவரா இருக்கு அப்படின்றவங்களும் நமக்கு அதுக்கான பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால 15 banks டைப் இருக்குங்களா, ஏதாவது ஒரு பேங்க்ல நம்ம வந்து லோன் வாங்கி கொடுக்கலாம் கிளைண்ட்ஸ்க்கு. வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிளாட்டை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடு கட்டி கையில கீ கொடுக்கற வரைக்கும் நாங்க வந்து பொறுப்பு. ஓகே, அந்த லோன் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க போய் எதுவும் அலையணுமா இல்ல அதுவும் அலையதேவல நீங்களே சார் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா மனக்கிட்ட வந்து ஒரு பிளாட்டை பார்த்து இதுதான் என்னோட மனை இந்த பிளாட் எனக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி கொடுத்தா சொன்னா போதும். மற்றபடி அந்த பிளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அந்த டாக்குமெண்ட் பத்திரத்தை அவங்க கையில கொடுக்கறதுல இருந்து இல்ல வீடு கட்டணும் வீடு வேணும்ன்றவங்களுக்கு வீடு கட்டி சாவி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க டோர் ஸ்டெப்ல நடக்கும். லோன் வேணுமா பேங்கர் உங்க வீட்டுக்கு வர போறாங்க, ஒரே ஒரு தடவை நீங்க பேங்குக்கு போய் சைன் போட போறீங்க. அதர்வைஸ் அந்த ப்ராசஸிங்கும் எல்லாமே அவங்களோட டோர் ஸ்டெப்ல நடக்கும். எல்லாத்துக்கும் அலைய வேண்டியது அவசியமே இல்லை. அமௌண்ட்டுக்காக எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது, மேமே அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவாங்க. சரி ஓகே மேம், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1 lakh கொடுத்துட்டு லோன் அப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்தோம் அப்படின்னா ரோட்டு கடையில் கடை வச்சுருக்கேன் இல்லை ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருப்போம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் அதிகமாக இருக்காது, எங்களுக்கு அந்தளவுக்கு லோனும் அப்ரூவ் ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஸோ எங்களுக்கு எதாவது வழி இருக்குதா? கண்டிப்பா சார், அது சொல்றீங்க. இந்த 15 banks டைப் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல உங்களுக்கு நீங்க ஆட்டோ இருக்கு, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ்க்கும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா விஷயம் என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் டவுன் பேமெண்ட் அதிகமா பே பண்ண வேண்ட மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐடில இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்காங்க, இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் வந்து மினிமம் ரொம்ப டவுன் வந்து ஒரு 1 lakh 2 lakhs வந்து நான் வந்து லேண்டோ வீடோ வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து கையில கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 lakh அதிகமா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர், ஓகே. சோ அப்படி பாக்கும் பொழுது எல்லா பேத்துக்குமே உங்களால பண்ணி கொடுக்க முடியும். எல்லா ப்ரொஃபைலுக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே, நீங்க எந்த ஜாப் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு இங்கே வீடு வாங்குறது ரொம்பவே ஈஸி தான். சரி ஓகே மேம், இஎம்ஐ அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து சேம் தான், என்னன்னா 1 lakh ரூபாய்க்கு வந்து 800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்ட போறீங்க? 8000 ரூபாய் கட்ட போறீங்க. ஒரு வாடகை பணம் தான். ஒரு வாடகை இதில் வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிங்கன்னா இன்னைக்கு அதான் சொல்கிறேன் சார், ஃபேஸ் 5 நான் ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 ரூபாய் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றது நீங்க வந்து இதுக்காக ரொம்ப விஷயம் வெயிட் பண்ணணும்ன்றதுக்கு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. வித்தின் இயர் இப்ப பாருங்க, ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி 4 weeks ஆகுது, ஃபேஸ் 2 லான்ச் பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்து ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ஃபேஸ் 5. ஸோ இதெல்லாமே வரப்போகுது. வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கே அப்ரிசியேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ல இருக்கிறது இங்கே தானே. எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்லயே வேணும்னாங்கனாக்கா இன்கேஸ் இமீடியட், எஸ் அஃப்கோர்ஸ். சில பிஸ்னஸ் பீப்பிள்ஸுமே வந்து இதை நம்ம பிளான் பண்ணுறாங்க சார். நம்ம இப்போ புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவங்க ஃபேஸ் 5 போடும்போது 2700 ரூபாய் இருந்தால் நம்மளுக்கு தானே ஃப்ரெண்ட்ல இருக்க பிளாட். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வச்சு நம்ம சேல் பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் நம்ம ஒரு இது இதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க, ஒரு வருஷம் நல்ல ரேட் வந்தால் வித்துருவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க ஒரு நல்ல ரேட், ஒன்றுமே இல்லை சார். பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு 8-9 இவ்வளோ தான் வருது பர்சன்டேஜ் இயர்லி. பட் இதில் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. இவ்வளோ அட்வர்டைஸும் வந்துருச்சுன்னா இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. இது வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல கூட இது வந்து சூட் ஆகும் நமக்கு. இஎம்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 8000 ரூபாய் ஸோ இந்த குடுவாஞ்சேரியில் மெயினாக ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வாடகை மட்டுமே 15000 கொடுக்குறாங்க. பட் அதை விட கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் சொந்த வீடு வாங்கிக்கிற முடியும். ஸோ செம்ம கான்செப்டில். சரி ஓகே மேம், இவ்வளோ சொல்லிட்டோம், இப்போ இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? சார் இந்த பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு
சிஎம்பிடி ஃபேஸ் டூ வருது, அண்ட் தென் பஸ் ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபிட் ரோடு, அது நம்மளோட இதுலேருந்து ஒக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் சொல்லவே வேண்டாம் நம்ம சவுத் பொறுத்த வரைக்கும். எஸ்ஆர்எம், ஆமாம், எஸ்ஆர்எம் வந்து ரொம்ப நியர்பை இருக்குது நம்ம இதில். ஸோ அண்ட் தென் வந்து தாகூர் இன்ஜினியர் அண்ட் கிரிசன்ட், இந்த மாதிரி காலேஜஸ் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காலேஜஸ் இருக்குது, விஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் இது வந்து பேசிக்காக எல்லாருமே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜஸ் இதுதான் வந்து நியர்பை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு. அது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பை தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப நியர்பை. எல்லாருமே வந்து நியர்பைன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. நான் நியர்பைன்னு அவ்வளவு கிலோமீட்டர் சொல்ல, 500 மீட்டர்ஸ்ல இங்கிருந்து பாக்குற தூரத்துல வந்து நமக்கு வேலம்மாள், அவங்களோட ஓன் பில்டிங் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அண்ட் தென் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் சிபிஎஸ்சியும் இருக்கு, மெட்ரிக்கும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, நமக்கு பிலோபங் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல், இது வந்து காஞ்சிபுரம் திருத்தணியில எங்களோட பிரான்ச் இருக்கு. அது யாருதுன்னா எங்க சேர்மனோடது. ஓகே ஓகே. ஸோ எங்கள் சேர்மனோடது ஸ்கூலில் உங்களுக்கு பிலோபங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இட்ஸ் அந்த ஸ்கூல் 5 ஏக்கர்ஸில் நம்ம ப்ராஜெக்ட்லேயே வரப்போகுது. ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போகுது. எஸ், ஆஃப்கோர்ஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கூலும் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ 5 ஏக்கர்ஸில் இந்த ஸ்கூலில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பீப்புள், அதாவது நம்மளோட சொசைட்டியில் வாங்கியிருக்க பீப்புளுக்கு சம் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு பசங்க வேறு எங்கேயுமே இப்போ வேண்டாம், நம்ம கேட்டட் கம்யூனிட்டிகளையே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கூலில் தான் படிப்பாங்க. சரி ஓகே மேம். சரி ஓகே மேம், இவ்வளோ சொல்லிட்டேங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணி உங்கள் சொந்த வீடை நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ ஓகே மேம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இதில் 220 ஃப்ளாட் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் 2 போட்டிருக்காங்க, இதில் வெறும் 60 ஃப்ளாட்டு தான் இருக்குது. அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. எதுவும் புக் பண்ணணும் அப்படின்னா அவங்களை நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கோங்க, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வரும், கால் பண்ணுறதா கால் பண்ணி பேசிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கூட இல்லை அட்ரஸும் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடப்படுது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.